அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அறிவு எதையும் அணுகுவதற்குரிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஹஜரத் ரசூலுல்லாஹி சொல்லமுடைய காலத்தில் கல்வி என்று சொல்லக்கூடியது வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது மதரசாக்கள் என்று சொல்லியோ பாடசாலைகள் வேற என்று சொல்லியோ சேக்குல் அடுக்கேஷன் என்று சொல்லியோ சரியா அடுக்கேஷன் என்று சொல்லியோ ரெண்டு கலாச்சாரம் உலகத்தில் இருக்க இல்லை உலகத்தில் இருந்தது ஒரே ஒரு கலாச்சாரம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மதரசாக்கள் என்பது வேற என்பது வேற உங்களுக்கு மார்க்கம் தெரியும் எங்களுக்கு உலகம் தெரியும் என்று சொல்லி சொல்லி கொள்ள முடியாது அன்புக்குரிய அவர்களை தலவொல்மிவ தொன் அல குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லீமா அறிவு தேடுவது மார்க் அறிவை படிப்பது அனைத்து முஸ்லீம்களும் மீது கடமை நானொரு முஸ்லிமாக வாழ வேண்டும் அதற்குரிய அறிவை கற்றுக்கொள்வது ஒரு ஆலிமுக்கும் வறவு ஒரு டாக்டருக்கும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் ஒரு வியாபாரிக்கும் அனைவருக்கும் கருத்து யாருக்குமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற சொன்னால் கல்வி என்று சொல்லும் பொழுது கல்வி வேற யாருக்கு வேல்ட் நாலேஜ் தெரியுமோ அவர்களுக்கு மார்க்க கல்வி தெரியாது யாருக்கு மார்க்க கல்வி தெரியுமோ அவர்களுக்கு வேல்ட் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் அன்புக்குரியவர்களை அப்படி அல்ல ஹஜரத் ரசூலுல்லாவுடைய காலத்தில் காலம் தொட்டு வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு ஆங்கிலேயர்கள் செய்த அநியாயத்தில் ஒரு மிகப்பெரிய அநியாயம்தான் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இருந்த மதுரசாக்களை பிரித்து காட்டினார்கள் மதுரசாக்களை பிரித்தெடுத்தார்கள் பாடசாலைகளை பிரித்தளித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மார்க்க கல்வி தேவையில்லை மார்க்கத்தை விட்டு விடுங்கள் உங்களுக்கு தேவை என்றால் மார்க்கத்துக்கு என்று சொல்லி ஒரு மதரசாவை கல்வி கூடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அவர்களுடைய திட்டம் எப்படி வெற்றி கண்டது என்று சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டோம் யாருக்கு மார்க்கம் தெரியுமோ அவர்கள் அவர்களுக்கு ஒரு வகையான பிரச்சனை யாருக்கு மார்க்கம் தெரியாதோ அவர்களுக்கு இன்னொரு வகையான பிரச்சனை நான் வெட்கப்படாமல் சொல்லுகின்றேன் பலரும் இருக்கிறீங்க நிலைமையை விளங்கிக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உலகத்தில் போற்றப்படக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு தெரியாது மார்க்கத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சுண்ணத்தை பத்தி ஒரு ஃபருத பத்தி ஒரு ஒதுவை பத்தி ஒரு தயமத்தை பத்தி நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கூட பெரிய படித்த மட்ட மக்களுக்கு தெரியாது அது நான் குறையாக சொல்லவில்லை அது எங்களுக்கு ஒரு சோதனையாக மாறிவிட்டது ஏன் சோதனை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இந்த கல்வி பிரிக்கப்பட்டு விட்டது குரான்ல எப்ப நாங்க சொல்லுவோம் ஒரு விளக்கம் சொல்லுவோம் குரான்ல முதலாவது இறங்கின சூரா ஆயத்து இக்ரா என்று சொல்லி அது தவறு இக்ரா என்று இறங்க இல்ல அல்லாஹ் இக்ரா என்பதை சொல்லி அல்லாஹ் குரானை ஆரம்பிக்கவில்லை அல்லாஹ் குரானை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான் அது இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் உன்னை படைத்தவனுடைய திருநாமத்தை ஓதி உன்னை படைத்தவனை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீ படைக்கப்பட்ட ஒருவன் உன்னை படைத்தவன் உனக்கு மேல் இருக்கின்றான் நீ படைக்கப்பட்ட ஒரு பொருள் உன்னுடைய கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு படிப்பாயாக அதுக்குத்தான் பேரு கல்வி படித்தவனை மற படைத்தவனை மறந்து என்னை உருவாக்கினவனை மறந்து உலகத்தில் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவையில்லை எங்களை விட்டுவிடுங்கள் வாழ்வதற்கு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் அறிவல்ல அது அறியாமை சொன்னால் படைத்தவனை மறந்து நாம் படிக்கின்றோம் அதே சந்தர்ப்பத்தில் குரான் எழுத்துக்களை பற்றி பேசியிருக்கிறது இருக்கிறது குரான் அந்த இங்கை பற்றி பேசியிருக்கிறது மைய பற்றி குரான் பேசியிருக்கிறது இருக்கிறது பேனா இருக்கிறது சுகானந்த குரான் பற்றி சொல்லப்பட்ட ஆயுதங்களை பற்றி குரான் பேச இல்லை வெப்பன்ஸை பற்றி குரான் பேச இல்லை குரானுடைய ஆரம்ப ஐந்து ஆயத்துக்கல்ல பேனா இருக்கிறது அல்லது அல்ல கலம் பேனாவை கொண்டு எங்களுக்கு அறிவு சொல்லி தந்திருக்கிறான் குரானில் ஒரு சூடாக இருக்கிறது சூரத்து கலம் என்பதாக பேனாவை பத்தி பேசக்கூடிய சூறா குரானில் வாழ பத்தி வந்தில்லை குள்ள உக்கானல் வ ஹருமிதா தள்ளி களிமா சுரம்பி குரான் சொல்லுகிறது இங்கை பற்றி மையைப் பற்றி சொல்லுகிறது கடலுடைய நீர் இந்த கடல் நீர் முழு தண்ணியும் இங்காக மாறினாலும் இந்த குரானுடைய அல்லாஹுடைய அறிவினுடைய அந்த பொக்கிஷத்தை எழுதி முடிக்க முடியாது நீ விடும் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அறிவு ஞானம் என்று சொல்லக்கூடியது கல்வி என்று சொல்லக்கூடியது எங்களுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட முடியாத ஒன்று அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் சமூகத்தில் முதன்மை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் தோட்டக்காட்டு தமிழ் இருக்குது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே இருந்தார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய வீடுகளில் வேலை செய்யக்கூடிய வரிகளும் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி தேடி வீடு வீடாக போய் டொமஸ்டிக் ஓக்குக்காக வேண்டி பாவிக்கப்பட்ட இருந்த சமூகம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு எங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது அவருக்குரிய காரணம் என்ன அவருடைய அவர்களுடைய முயற்சி எப்படி அமைந்தது எங்கள் கலகான ஒரு பாடம் அது எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கமாகவும் உளமாக்கல் ஒரு பக்கமாகவும் கல்வி மாங்கல் இன்னமொரு பக்கமாகவும் படித்தவர்கள் இன்னமொரு பக்கமாகவும் இருந்து கொண்டு இந்த சமூகத்தை வேண்டும் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இந்த நாட்டில் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு ரெண்டு மூணு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது அடிப்படையான இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பொருளாதாரத்திலும் அறிவியல் ரீதியாகவும் வளம் பெற்ற ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை கொண்டால் மாத்திரம்தான் இந்த சமூகத்தில் நாங்கள் தலை நிமிந்து வாழ முடியும் இல்லாவிட்டால் பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி அறிவியலும் வீழ்ச்சி பொருளாதாரத்திலும் எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது அறிவியல் ரீதியாகவும் எங்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட அறிவுச்சல் அதாவது மக்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்டுவிடும் எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் கல்விக்காக வேண்டி செலவழிப்பது கல்விக்காக வேண்டி தர்மம் செய்வது இது ஒரு சதக்கா இதை நான் நீங்க நான் உங்களுக்கு சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை இந்த நாட்டில் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கிறது மன உறுதியோட சொல்லுவேன் இந்த பாடசாலைகள்ல அவ்வப்பொழுது இருந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் ஐம்பது பாடசாலை இருக்க மாட்டாது ஐம்பது பாடசாலை இருக்க மாட்டாது எழுநூறுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் எங்களுடைய பள்ளிவாசல் வளாகங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் பள்ளியை ஒட்டியதாகத்தான் காலத்தில் வாழ்ந்த மகான்கள் தூர நோக்குடையவர்கள் சுபகானம்மா பாடசாலைகளுக்காக வேண்டி காணி ஒதுக்கி கொடுத்தார்கள் பள்ளிவாசலையும் கட்டினார்கள் காணியையும் பாடசாலைக்கு காணியையும் கொடுத்தார்கள் பக்கத்தில் மையவாடிக்கும் காணி கொடுத்தார்கள் சுபகான எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்குது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இது அரசாங்கத்தினால் கொடுத்த காணிகள் அல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த கல் கல்விமான்களுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலின் பெயரில் அங்கிருந்த கொடை வல்லர்கள் செல்வந்தர்கள் உருவாக்கி விட்டு விட்டு உருவாக்கி விட்டு போன வகுப்புகள் அதற்கு பிறகு சுமார் நூறு ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட ஒரு புரட்சிதான்